His followers are eating every Muslim, his groom Jami. Our Prophet Muhammad sallallahu alayhi wa sallam said, As-salamu qabla al-qiyam before Bangi. The following was the follow of Rajmi Salaam, As-salamu alaykum wa rahmatullahi wa barakatuhu. First of all, I glad welcome our chief dignity and teachers and principal, our fellow students. I glad welcome to our Athawarabi College. I call Kufis Adai to co-organize this program. First of all, I invite our friend Sayadumar Adai to welcome our chief dignity, Mr. Dr. G. Sivasankara Pandian, BPED, Tamil Nadu Special Police 14th Battalion. Welcome, sir. Welcome you to our beautiful premise. Is it time to start our assembly? Start take position. Attention. Sanatis. Attention. 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 Razin Atai to recite the behind verses of Holy Quran. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وَعَمِلُوا الصَّالِحَاتِ وَتَوَاصَوْا بِالْحَقِّ وَتَوَاصَوْا بِالصَّبْرِ. Translation is the word وَالْعَصُ by the time. إِنَّ الْإِنسَانَ لَفِي خُسُرٍ. Verily man is in loss. إِلَّا الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ وَتَوَاصَوْا بِالْحَقِّ وَتَوَاصَوْا بِالصَّبْرِ. Experts which ask how fight and do righteous deeds and is in the mutual enjoying of truth and of patience of constancy. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuhu. Jazakallah Razin Atai. May Allah will increase in your recitation talent. Ameen. Next, I call our singing group of Atai, Samad Atai, and Afnan Awfil and Sayyid Umar Atai to sing the Tamil Taiwatu. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கேளொழுகும் சீயாரும் மதனமிடத்திலே கரதர் கண்டமிதில் தெக்கணமும் அரிசிறந்த திராவிடலிருநாளும் தக்க சில பேயுதலும் தரிதலும் திலகமுமே Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. The ulagathila valakudiya ella manidanukkum thannudaiya vaazhkaiyila yaarum adaiyaatha sigaram yaarum adaiyaatha vetriyai naam adaiya vendum endra oru aasai oru manidanukku irukkum. எந்த மனிதனுக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி அடையணும், ஒரு உயர்ந்த சிகரத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும். அப்ப ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த சிகரத்தை அடைய வேண்டும், யாரும் அடையாத வெற்றியை நாம் அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. அப்ப என்ன பண்றாரு, ஒரு முடிவுக்கு வராரு. நாம் என்ன பண்ணுவோம், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஞானிகளிடத்திலையும் போய் அவர்களுடைய கொள்கையை கேட்டு
அந்த கொள்கையின்படி நாம் அமல் செஞ்சு நம்ம இந்த உலகத்துல உயர்ந்த இடத்துக்கு வருவோம், ஆதரவு வெற்றியாளராக வருவோம் அப்படின்னு ஒரு சின்ன தோணுது அவருக்கு. உடனே அவருடைய வேலை ஆரம்பிக்கிறார். போய் ஒரு நாள் கிட்ட போய் கேட்கிறார், ஞானி அவர்களே, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நாம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில யாரும் அடையாத சிகரத்தை நான் அடைய வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனால நீங்க எந்த வகையில உங்களுடைய கொள்கையை வைத்திருக்கீங்க அப்படின்னு அந்த ஞானி அவர்களிடத்துல ஒரு எதிர்பார்ப்போட கேட்கிறார். அப்ப அந்த ஞானி சொல்றாரா, அப்படியாப்பா நான் சொல்றேன், எனக்கு சாப்பிடும், எனக்கு பசிச்சுன்னா நான் சாப்பிடுவேன், எனக்கு தூங்கம் வந்துச்சுன்னா தூங்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனித ஒரே அப்செட். நான் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்தோம், இவருடைய கொள்கையை கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வெட்டி அடைவோம் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்தா. ஞானி சாதாரண ஒரு மனிதர் சொல்ற அளவுக்கு தான் சொல்றாரு. ஒரு மனிதன் சாதாரண மனிதன் பசிச்சுன்னா சாப்பிடுவான், தூக்கம் வந்துச்சுன்னா தூங்குவான். சாதாரண மனிதர் போல தானே இருக்கு, இதுல என்ன ஞானி தானே இருக்கு அப்படின்ட்டு அந்த ஞானிட்ட, இது சாதாரண ஒரு விஷயம் தானே, இதையெல்லாம் நீங்க கொள்கையா எடுத்துருக்கீங்க அப்படின்னு அந்த ஞானிட்டே கேட்கும் பொழுது ஞானி சொல்றாங்களா, ஆமாப்பா சாப்பிடறது பசிச்சுன்னா சாப்பிடறதும் தூக்கம் வந்துச்சுன்னா தூங்குறதும் எல்லாமே இதற்கும் இருக்கும். ஆனா நீங்க சாப்பிடுறதுக்கும் நான் சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, நீங்க தூங்குறதுக்கும் நான் தூங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க சாப்பிட உட்கார்ந்தீங்கன்னா பல்வேறு சிந்தனைகள் நீங்க உட்கார்ந்து சாப்பிடுவீங்க. அதே மாதிரி நீங்க தூங்க போனீங்கன்னா பல்வேறு கனவுகள் பல்வேறு விஷயங்கள் உங்களுடைய மன ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா நான் சாப்பிட உட்கார்ந்தேன்னா என்னுடைய முழு நோக்கமும் சாப்பாட்டுதான் இருக்கு. நான் தூங்க போனேன்னா என்னுடைய முழு நேரமும் என்னுடைய முழு சிந்தனையும் நான் தூங்குவதின் மேலதான் இருக்கும். ஆக நான் ஒரு செயலை செய்து விட்டேன், செய்ய நினைத்தேன் என்று சொன்னா அந்த செயலை நான் மூழ்கி விடுவேன், அதை தவிர வேற எந்த செயலையும் நான் அப்போதைக்கு நான் வேற செயலை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. ஒரு சின்ன வரலாற்றை மட்டும் சொல்றேன், மாவீரன் அலெக்சாண்டர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மாவீரன் அலெக்சாண்டர் பல பல நாடுகளை எல்லாம் தோற்கடித்து அந்த மன்னர்களை எல்லாம் தன் காலக்கரையில் வைத்த அந்த அலெக்சாண்டர் நாம் நினைக்கிற மாதிரி பெரிய உருவம் பாடி பில்டரு அப்படின்லாம் இல்லை, அவரோட உயர்வு கம்மியாக தான் இருக்குமா. அப்ப எதிரி பண்ணிக்கிறவங்க யோசிக்கிறாங்க, யாரா இந்த அலெக்சாண்டர் பல்வேறு நாடுகளை கைக்குள்ள வைத்திருக்கிறாரு, மாவீரன் அலெக்சாண்டர் உதாரணத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த எதிரி நாட்டுடைய தலைவர் யோசிக்கிறார், எதிரி நாட்டுடைய மண்ணில் யோசிக்கிறார். அப்போ ஒரு தாட்டி அலெக்சாண்டர் பிடிபட்டுறாரு, இப்ப அலெக்சாண்டர் கூப்பிட்டு வராங்க, கூப்பிட்டு வரும்போது அலெக்சாண்டர் பயமே இல்லை. அப்ப அவர் யோசிக்கிறாரு, எது எதிர் நாட்டு தலைவர் அவர் யோசிக்கிறாரு, மாவீரன் மாவீரன் சொல்றாங்க இந்த அலெக்சாண்டரை, இந்த அலெக்சாண்டரை நாம எப்படியாச்சும் பயன்படுத்தி ஆகணும், ஒரு கோழை ஆக்கணும் அப்படின்னு யோசிச்சு ஒரு திட்டம் போடுறாங்க. என்ன திட்டம்னா, அலெக்சாண்டர் ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும், அங்க என்ன உட்கார்ந்து இருப்பாங்க, அலெக்சாண்டர் ஒரு இடத்துல உட்கார வச்சு அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஜூஸ் கொடுக்கணும். ஜூஸ் கொடுக்கும் பொழுது அவருக்கு கீழே ஒரு வெளி சத்தம் மாதிரி ஒரு சத்தத்தை போட்டு அந்த ஜூஸ் பாட்டு அவர் கீழே போட்டு அவர் பயமுறுத்தணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அதே மாதிரி பிளான் சக்சஸ்ஃபுல்லா நடக்குது, போறாங்க போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறம் அவர் கையில ஒரு டம்ளரையும் கொடுக்குறாங்க, ஒரு ஜூஸ் டம்ளர். அவர் குடிச்சுட்டே இருக்கிறார், குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த சத்தத்தை ஆன் பண்றாங்க, டமான சத்தம். ஆனா நாம் எதிர்பார்த்த மாதிரி அலெக்சாண்டர் கையில இருக்க தவிர மற்ற எல்லா சுத்தி நபர்கள் இருந்தாங்கல்லவா, அத்தனை நபர்களுடைய கையில இருந்தாங்க கிளாஸ் கலர் கீழே விழுந்துச்சு, ஆனா அலெக்சாண்டர் மட்டும் அந்த கிளாஸ் கலர் பிடிச்சிருக்கிறார். எல்லா ஆச்சரியத்தோட கேட்கிறாங்க, எல்லாம் பயந்துட்டாங்க, உங்களுக்கு பயப்படுது, ஆனா நீங்க பயப்படாம எப்படி நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அலெக்சாண்டர் சொன்ன வார்த்தை இருக்கிறதல்லவா, அதுக்கான வார்த்தை, நீங்க எப்ப இந்த கிளாஸ் கலர் என்கிட்ட கொடுத்தீங்களோ அப்பல இருந்து இறங்கினாலும் அதை முழு நோக்கத்துடன் செய்து நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்மை தவிர யாரும் அந்த அளவுக்கு சிகி தகுதி அல்லாதவர்களாக ஆக்க வேண்டும். நாம் கடிகிற்க வந்திருக்கின்றோம், நாம் தான்
அப்ப வரக்கூடிய காலகட்டத்துல
நாம் எண்ணி கடைபிடிக்க வேண்டும். வல்ல இறைவன் அதற்கு தோதி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. Thank you, Ishaq Atai. He got the Yeshil book of record. இது சிங்கிள் லெக் ஸ்கிப்பிங், இது ரன்னிங் ஸ்கிப்பிங், ரன் பண்றது, இது ஸ்கிப்பிங்ல ரன் பண்றது, இது எக்ஸசைஸ் சைட்வேஸ் அண்ட் அப்வர்ட், இது பேக்வர்ட் டபுள் ஜம்ப்,
பண்ண முடியல. இது ஸ்கிப்பிங்ல வேற ஒண்ணும் கிடையாது, நிறைய இருக்கு, அது போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு நாள் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றப்ப உங்களுக்கு கண்டிப்பா இன்வைட் பண்றேன். இங்கே தான் வந்து அடுத்த ஒரு ஒன் மந்த்ல ரெக்கார்ட் வைக்கிறேன். அது லோக்கலே பண்ணுவேங்க, குக்கூர்லேயும் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு கூப்பிட்டு எல்லாம் வந்துருங்க. சரி, எல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சு காமிக்கணும். ஒரு நாள் வந்து நீ பார்ப்பீங்களா அப்படிங்கிற வந்து சொல்லணும். நீங்கள் சொல்லணும் நான் லைஃப்பில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு. இன்னும் நிறையா விஷயங்கள் எங்கள் மனசில் இருக்கு. எதுக்கு நம்ம நான் உங்களுக்கு பேச மாட்டேன். யூடியூப் பார்த்துட்டு வந்து என்ன தம்பி சொன்னால் அலெக்சாண்டர், நம்ம அலெக்சாண்டர் பார்த்துருக்கோமா? பார்த்துருக்கோமாரா? பார்த்தது கிடையாது. இதே உண்மை தம்பி நல்லா பேசினாரலாம். சரி, நல்லா பேச கற்றுக்குங்க. லைஃப்பில் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். இப்பயே எழுதி வச்சுக்கங்க. அந்த ஆண்ட ஆண்ட மனசை சொல்லிகிட்டே இருக்கணும். நம்ம லைஃப்பில் ஜெயிச்சு காண்பிக்கணும். சரிங்களா? தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ உஸ்தாத் தாரிக் அஹமத் அத்தாய் அல் பிலாலி.